ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜோட பல்சர் 250F அப்படிங்கிற ஒரு செமி ஃபேட் மோட்டார் சைக்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதில் 180, 220 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியண்ட் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதோட ஹையர் வேரியண்ட்டாக உங்களுக்கு பஜாஜ் பல்சர் 250F அப்படிங்கிற ஒரு ஹையர் வேரியண்ட் செமி ஃபேட் மோட்டார் சைக்கிள் பஜாஜ் வந்து கூடி சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பற்றினா ஃபுல் டீட்டெயில்டான வீடியோ தான் இது. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐகனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பஜாஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு முதல்ல வர்ற அந்த நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180, 160, 150 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேரியன்ட் இருக்குது. ஆனால் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு செமி ஃபேட் மோட்டார் சைக்கிள் ரொம்ப வருஷமாக இந்தியாவில் வந்துட்டு மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது, எந்த ஒரு ஃபியூச்சர்ஸும் வந்து ஆட் பண்ணலை அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு பைக்னால் பஜாஜ் பல்சர் 220F அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் சேஞ்சஸ் பண்ணி நிறைய கிராஃபிக்ஸ்லாம் சேஞ்சஸ் பண்ணி வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த பைக்கோட ஒரு ஹையர் வேரியண்ட்டாக 250cc உங்களுக்கு பஜாஜ் பல்சர் அப்படிங்கிற ஒரு நேம்லயே வந்து பஜாஜ் பல்சர் 250F அப்படிங்கிற ஒரு நேம் அப்படிங்கிற ஒரு பைக் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த பைக்கோட பிரைஸ் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 150,000 to 170,000 அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வரைக்கும் இருக்கும் அப்படினு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த பைக்கில் உங்களுக்கு 3 கலர் வேரியண்ட் வரப்போகுது, ரெட், ப்ளூ அண்ட் பிளாக். இந்த கலர் எல்லாமே ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பிளாக் தான். இந்த பைக்கோட கலர் தான் இந்த பைக்கோட ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது இன்ஜின் வந்து 249cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் இன்ஜின் யூஸ் பண்ண போகிறாங்க. மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்க்கும்போது 24 horsepower அட் 7500 rpm. மேக்ஸிமம் டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 Nm டார்க்கை வந்துட்டு 5500 rpm ப்ரொடியூஸ் பண்ணும். 6-speed கியர் பாக்ஸ் கொடுக்க போகிறாங்க இந்த பைக்கில். ஸ்லிப்பர் கிளச்சோட வரப்போகுது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் எத்தனை வருஷமா மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா எந்த ஒரு அப்டேட்டும் எந்த ஒரு ஃபியூச்சரும் ஆட் பண்ணாமல் இருக்கிறது தான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கோட பிரேக் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல 300mm சிங்கிள் டிஸ்கும் ரியர்ல 230mm சிங்கிள் டிஸ்கும் கொடுக்க போறாங்க. டியூல் சேனல் ஏபிஸோட இந்த பைக் வந்து வரப்போகுது. இந்த பைக்கில் உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய வந்து உங்களுக்கு உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நிறைய சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இந்த பைக்கில் கொடுக்க போகிறாங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கோட டயர்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 100 bar 80 section டயர் வந்து ஃப்ரண்ட்லேயும், ரியரில் 130 bar 70 section டயர் வந்து ரியர்லையும் கொடுக்க போகிறாங்க. 17-inch அலாய்வீலோட வரப்போகுது. ரேடியல் டயர், டியூப்லெஸ் டயர் அப்படின்னு சொல்லலாம். சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோர்க் தான் ஆவியஸாக கொடுக்க போகிறாங்க. ரியர் அப்படின்னு பார்க்கும்போது அடிஸ்டபிள் மோனோ சஸ்பென்ஷன் கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் அப்படின்னு பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இப்போ இருக்குது டிஜிட்டல் அண்ட் அனலாக் ரெண்டுமே சேர்ந்த கிளஸ்டர் தான் இருக்குது. அதே மாதிரி தான் உங்களுக்கு 250F வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பைக்கோட ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதாவது ஃபியூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், கிளாக், ஸ்டாண்ட், அலாரம், அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக வந்து ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட ஹெட்லைட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எல்இடி ஹெட்லைட் தான் கொடுக்க போகிறாங்க. அது கூடவே உங்களுக்கு டிஆர்எல்ஸும் கொடுக்க போகிறாங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பைக்கில் இருக்கக்கூடிய லைட்டிங் யூனிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே எல்இடி தான் கொடுக்க போகிறாங்க. டெயில் லைட்ஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடியில் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேமஸான ஒரு இந்தியன் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் செமி ஃபேட் மோட்டார் சைக்கிள். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யமஹா சிபிஆர் சீரீஸ்லாம் வந்துட்டு R15 இதெல்லாம் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த பைக் வந்து இருந்தது. அந்த டைம்லையும் இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான பைக். அதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிளாக இருக்கும்போது இந்த பைக்கில் உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் சீட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செமி ஃபேட் மோட்டார் சைக்கிள், நல்ல பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு குட் வேல்யூ ஃபார் மணியாக இந்த பைக் வந்து இருந்தது. இப்போவுமே இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி தாங்க. இந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இந்த பைக்கோட அந்த ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த ஒரு கேரக்டரை வந்துட்டு வெளி கொடுக்குற மாதிரி தான் வந்து இந்த பைக்கோட அந்த ஒரு கேரக்டரும் இருக்குது. அதனால தான் இந்த பைக்கை வந்துட்டு இன்றைக்கும் நிறைய பேருக்கு வந்து பிடிக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட ஹையர் வேரியண்ட் 250cc செக்மெண்ட்டில் உங்களுக்கு அப்கமிங்கில் வந்து பஜாஜ் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு KTM டியூக் 250 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுசுகியில் ஜிக்ஸர் 250 இருக்குது.
நிறைய பைக் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 250cc வேரியண்ட்டை வந்துட்டு இந்தியாவில் மார்க்கெட்டில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் தான் உங்களுக்கு பஜாஜும் வந்தது இந்த பைக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது இந்த வீடியோட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பஜாஜ் பைக்கில் உங்களுக்கு எந்த பைக் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுங்க நண்பா, அது மட்டும் உங்ககிட்ட இருந்து எனக்கு போதும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.